ரைட். இப்போ இந்த பிவிசி மெட்டாவை நம்ம எப்படி முன்னாடி இங்கே கொண்டு வந்து வைக்கிறது, ரைட்? ஸோ அதுக்கு முதல்ல இந்த பிவிசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலெட்டில் இருக்கணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து அடுத்ததை பார்க்க போகிறோம், ரைட்டா? ரைட், ஓகே. இப்போது இப்படி வந்திருக்கா. இப்போது டேப்ஸ் ப்ரௌசர் போங்க. டேப் ப்ரௌசர் போயிட்டு மேலே பிவிசி meta.io அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளார போங்க. உள்ளார போனதும், ரைட், ஸோ உள்ளார போனதும் என்னாகும், உங்கள் வேலெட்டை என்ன பண்ண சொல்லுவோம், பிஎன்பி ஸ்மார்ட் செயினோட கனெக்ட் பண்ணிக்க சொல்லுவோம். கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வேலெட்டில் நான் என்னோடய பேர் போட்டு வச்சுருக்கேன், ரைட். கலெக்ட் பண்ணிட்டு மேலே பிஎன்பி ஸ்மார்ட் செயின் இருக்கா, ரைட். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுங்க. கொடுத்ததும் மறுபடியும் கனெக்ட் கொடுங்க. கொடுத்ததும் அப்படியே உள்ளார போகுது. உள்ளார போனதும் இங்கே பாருங்கள், இங்கே பை பிவிசி மெட்டா இருக்கா, அதையும் கிளிக் பண்ணுங்கள், ரைட். இது ஏற்கனவே நிறைய கிளிக் பண்ணியிருப்பீங்க, அதனால் இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது வந்துட்டு சிம்பிளாக இங்கே பாருங்கள் கீழே இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள் டோட்டல் ஸ்டேக் எவ்வளோ இருக்குது. ஸோ 67. ஸோ டோட்டல் ரிலீஸ்டு 1.8, டோட்டல் வித்ரா 1. இப்போ அவங்க வந்துட்டு இங்கே 1 கொடுத்து வித்ரான்னு கொடுத்தாலும் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தாலே. இப்போ ட்ரான்ஸ்ஃபர்னு வந்திருக்கு, சூப்பர். முதல்ல வித்ரான் இருந்துச்சு, இப்போ ட்ரான்ஸ்ஃபர்னு வந்திருக்கு. எனிவே 1 கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் படுத்தல எங்கே ஆகும், அங்கே வந்துடும், ரைட். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம 1 ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டேன். இதை இப்படி 1 கொடுத்து இங்கே பாருங்கள் அட்டென்ஷன் ஒரு மினிமம் எக்ஸிடு, உங்களோட மினிமம் பேலன்ஸ்லேருந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் கொடுத்ததுனால இது காட்டாது, ரைட். இப்போது இப்படி கொடுத்து வச்சு கொடுத்து ஓகே கொடுத்தது வந்துடும், ரைட். ஸோ ரைட், இப்படி தான் அங்கே மெயின் வேலெட்டுக்கு வந்துடும். இப்படி கொடுத்ததுமே அங்கே வெயில் மெயின் வேலெட்டில் வந்துடும். ஏன்னா இங்கே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ரிப்போர்ட்டில் இங்கே கார்னரில் பாருங்கள் 1 PVC மட்டும் இருக்கா, ரைட். ஸோ வித்ரா என்ன இருக்கு, 1 PVC மட்டும் இருக்கா, ஓகே. ஸோ இது வந்துட்டு மெயின் வந்துடும், ஓகே. முதல்ல அங்கே எப்படி வருது அப்படின்னா இங்கே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, பிவிசி மெட்டா டோக்கன் இருக்கா, ரைட். இது பிவிசி மெட்டா டோக்கன் இல்லாத நம்பர்களுக்கு சொல்கிறேன். இது மேலே போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள் நெட் எத்திரியும் இருக்கா, எத்திரியம்லேருந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் மாற்றிங்க. பிஎன்பி ஸ்மார்ட் செயின் பார்த்து இங்கே பேஸ் கொடுங்க. பேஸ் கொடுத்ததும் என்னாகும், பிவிசி மெட்டா பிவிசி, இது ரைட். ஸோ இது ஏற்கனவே நான் மெட்டாமாஸ் வேலெட்டில் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்கனாலே என்ன ஆகும், டன் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் மெயின் வேலெட்டில் இங்கே பிவிசி மெட்டா அப்படின்னு வந்துடும், ரைட். ஸோ இங்கே இது நார்மலாக எப்படி ஆகும், டேப்ஸ் ப்ரௌசர் போனீங்கன்னா நீங்கள் பிவிசி மெட்டா போனீங்கன்னா நார்மலாக கீழே இங்கே என்டர் பிவிசி மெட்டா இருக்கா, இங்கே 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், அங்கே டோட்டல் வேல்யூபிள் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் போயிட்டு அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு கீழே கார்னரில் எவ்வளோ இருக்கும் அங்கே பாருங்கள். இங்கே 1.84 இருக்கா. இப்போது இங்கே என்ன இருக்கும்னா இங்கே 1.84 போட்டாலாம் வராது. 1.84 போடலை நான், 1 மட்டும் போட்டேன். நீங்கள் என்ன போடணுமோ போட்டிங்கன்னா முன்னாடி என்ன ஆகும், வரும். ஒருவேளை நான் அப்படி போட்டுட்டேன் ஆனால் இங்கே எனக்கு காட்டலை அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். ஏன்னா எனக்கும் அப்படி தான் முதல்ல வந்துச்சு. ஸோ முதல்ல போட்ட உடனே என்னாச்சு, 0.995 BVC மெட்டா வரல, ரைட். ஸோ இதில் பாருங்கள் இங்கே உள்ளார போய் பார்த்தோம்னா 0.99 PVC மெட்டா இன்றைக்கி 6:08 நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட்டஸ் என்ன கம்ப்ளீட் இருக்கு சென்டர். இதில் என்னன்னா நெட்வொர்க் ஃபீஸ் வந்துட்டு நம்மளுக்கு 0.00026371 ஏற்கனவே நான் பிஎன்பி வச்சிருந்தேன், அதனால அவங்க பிஎன்பி டிடெக்ட் பண்ணிட்டாங்க, ரைட். ஸோ கிட்டத்தட்ட 6.94 ரூபா ஏற்கனவே எடுக்கிறது, அதில் 2 ரூபா பிடிக்கிறாங்க மொத்தமாக. இதில் வித்ரா பண்ணுறதுக்கே 6.94 ரூபா, அதாவது 0.00026371 பிஎன்பி எடுக்கிறாங்க ஒரு பிவிசி மட்டாவுக்கு. இது ஒரு பிவிசி மட்டாவுக்கா இல்லை ஒவ்வொன்றுக்குமா அப்படின்றதுலாம் போக போக கொஞ்சம் நிறையா வரும்பொழுது, இன்னும் நிறைய அப்டேட் வரும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட். ஸோ சிம்பிளாக அங்கே பாருங்கள் இங்கே கீழே போகிறீங்க, டேப்ஸ் ப்ரௌசர் போகிறீங்க, பிவிசி மெட்டா போகிறீங்க, கணக்கு வேலெட்டை கணக்கு கொடுக்குறீங்க, கணக்கு கொடுத்ததும் பை பிவிசி மெட்டா கொடுக்குறீங்க, கொடுத்ததும் கீழே போயிட்டு இங்கே 1 அப்படின்னு கொடுத்து இங்கே 1 இல்லை எத்தனை பிவிசி மெட்டா உங்களுக்கு இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அதை எப்படி செக் பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் போங்க. ஒரு சில இல்லாத நபர்களுக்கு எப்படி காட்டணும், இப்போ நான் ஒன்று போட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன், என்னது எனக்கு வந்துட்டு வித்ரால் அமௌண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது, ரைட்டா? ஸோ அப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம், ரைட், ஓகே. சரி, ரைட். இப்போது அப்போ எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ்லாம் கீழே கீழே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு கீழே எவ்வளோ பிவிசி மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம், ரைட், ஓகே. ஸோ இதுவெல்லாம் போட்டு எனக்கு வரலை, இன்னும் ஓப்பனே ஆகலை, இங்கே நல் பியூஎஸ்டி இருக்குது, ஒன்றுமே வரலை அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு இந்த ஹிஸ்டரி இருக்கா, ஏற்கனவே நான் சொன்னது தான், இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பண்ணுறீங்க டெலிட் பண்ணுங்க மொத்தமாக. கிளியர் ப்ரௌசிங்கை கிளியர் ப்ரௌசிங் டேட்டாவை கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுங்க. ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு உள்ளார போய் பாருங்கள். அப்படியும் ஓப்பன் ஆகலை, நான் அங்கே இப்போ செட்டிங்ஸ் இருக்கா, செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு டி ஆப் டேப் ப்ரௌசர் போயிட்டு கிளியர் ப்ரௌசர் கேட்சி இருக்கா அதை போட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, திஸ் இஸ் கிளியர் ஆல் கேட்சி குக்கீஸ் அண்ட் அதர் ப்ரௌசிங் டேட்டா, ஓகே. கிளியர் பண்ணு, ஒன்றும் வேணாம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் டேப்ஸ் ப்ரௌசர் போய் செக் பண்ணுங்கள்.
ரைட். அப்படியும் வரல அப்படின்னா மறுபடியும் வேலெட் வாங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து ப்ளே ஸ்டோர் பாங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஜஸ்ட் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் பாங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு அப்டேட்னு காட்டிருக்கா. ஸோ ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு உள்ளார போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்டேட் ஆகுது. இப்போ ஒன்று 11 MB, அது எவ்வளோ நேரம் ஆகுது சார் சார்னு ஆகும்போது அப்டேட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் வாலெட்டை அப்டேட் பண்ணுங்கள். ரைட். ஸோ இப்போ அப்டேட் கொடுத்துட்டு பாருங்கள், அப்டேட் ஆகிடுச்சு. இந்த மறுபடியும் ஓப்பன் பண்ணுற, ஓப்பன் பண்ணும் மறுபடியும் ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் ஆகுது. உங்களோட ஆத்தன்டிகேட்டரை போட்டு உள்ளார போய் பாருங்கள். உள்ளார போய் பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுங்க, இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். ரைட். அப்படியும் வரவில்லை என்றால் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே அழுத்தி எப்படி என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரலன்னா ரைட். ஸோ முதல்ல இதை உள்ளார போய் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்து. ரைட். ஸோ முதல்ல இங்கே பாருங்கள், வித்ரான்னு இருந்துச்சு, இப்போ ட்ரான்ஸ்ஃபர்னு வந்திருக்கு. எனிவே ட்ரான்ஸ்ஃபர்னு வந்ததே ரொம்ப சந்தோஷம்தான். ரைட். ஸோ அப்போ நம்ம செக் பண்ணுவோம், அதுலேயும் சார்ஜஸ் எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்கன்னா 0.5% தான். ஸோ நீங்கள் ஒரு பிவிசி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்கிறானா, 0.5% சார்ஜஸ் பிடிக்கிறான். சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே வெளியே வாங்க ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பிவிசி மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா. ஸோ ரைட். ஸோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சு, இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே ரைட். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி பார்த்தீங்க, என்ன தெரியுது, இங்கே பாருங்கள் நெட்ஒர்க் ஃபீஸ் இருக்கா. ஸோ 6.93 INR. ரைட். ஸோ இப்போ நான் INR வச்சுருக்கேன், அதனால் 6.93 இருக்குது. BNB பாருங்கள் 0.00026371 இதில் இருக்குது. ரைட். ஓகே. ஸோ இப்போது இது வரவே இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இது ஒரு சில நேரங்களில் வருது, ஒரு சில நேரங்களில் வரல. அதனால் இந்த இதை அப் டு டேட்டாக வச்சுக்கிங்க. அஃபிஷியல் வெர்ஷன் என்ன அது பாருங்கள், உங்களோட மொபைல் அப்டேட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. எஸ் வெர்ஷன் அப் டு டேட். ரைட். இப்படி வெர்ஷனும் அப் டு டேட்டாக இருக்குது, இது எல்லாமே இருக்குன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். சைடில் பட்டுங்க லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ரைட். ஸோ அழகாக ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோனை ரீஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் வரல அப்படின்னா இதுக்கும் உங்களோட ஃபோன் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் வரல அப்படின்னா ஃப்ளைட் மோடு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஜஸ்ட்டுங்க பாருங்கள், ஃப்ளைட் மோடு இருக்கா. ஃப்ளைட் மோடை என்ன பண்ணுறீங்க, ஏரோப்ளான் மோடு, ஏரோப்ளான் மோடை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ரைட். ஸோ ஏரோப்ளான் மோடை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரலன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். அப்போது ஸ்டெப் 1 என்னது, முதல்ல டேப்ஸ் ப்ரௌசர் போயிட்டு ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணணும். அது வரலன்னா ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணணும். Step 2 என்னது அப்படின்னா, இங்கே வெளியே கீழே செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் போங்க. ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு டேப் ப்ரௌசர் போயிட்டு கிளியர் ப்ரௌசர் கேட்சி அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் தாண்டி வந்துடும். ஓகே. ஒரு வேளை இதுக்கும் வரல அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் போயிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ப்ளே ஸ்டோர் போயிட்டு அப்டேட்டில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இதுலேயும் வரலன்னா அடுத்து என்ன பண்ணணும், உங்கள் மொபைலில் அப்டேட்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். மொபைலையும் வரவில்லை என்றால் அடுத்து என்ன பண்ணணும், ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஃப்ளைட் மோடை போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரும். ரைட். ஸோ ஈஸியாக அப்போ டிஆப்ஸ் போங்க, சிம்பிளாக டிஆப்ஸ் போங்க. பிவிசி மெட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் உள்ளார போயிட்டு இது பாருங்கள், இப்போ பண்ணி இத்தனை பண்ணியே நம்மளுக்கு வெப் பேஜ் நாட் அவைலபிள் அப்படின் தான் வருது. ரைட். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இதே தான் அதை பண்ணி ஆகணும். திரும்பவும் இத்தனை கிளியர் பண்ணியும் மறுபடியும் என்ன ஆகுது, வெப் பேஜ் நாட் அவைலபிள். அப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் எல்லாத்தையும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணுறேன். ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இது லைவாக சொல்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. எனிவே ஜஸ்ட் நம்ம திரும்பவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிவிசி மெட்டா டாட் ஐஓ. ஸோ இத்தனை வேலை பண்ணியும் நம்ம என்ன, ரைட். இதில் மெயினாக என்னென்னா www.pvcmeta.io W போட்டு பார்க்கணும், அப்படியும் வரல. அப்போது ஸோ என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, நம்ம ஃப்ளைட் மோடை போட்டு ஆன் பண்ணாமல் போட்டுட்டோம். ரைட். இப்போ ஃப்ளைட் மோடை நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், அந்த ஹிஸ்ட்ரியெலாம் கிளியர் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பண்ண சோள மொத்தம் இதை விட்டுட்டியாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. கடைசியாக மண்டை மேலே இருந்த கொண்டையும் மறந்துட்டியாடான்ற மாதிரி. ரைட். ஸோ பிவிசி மெட்டா மெட்டா டாட் ஐஓ போட்டு இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணதும் கொஞ்சம் சுற்றுது. ரைட். இப்போ சுற்றுது, அவ்வளோதான். எவ்வளோ வேலைத்தனம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஓ, கனெக்ட் கொடுக்குறோம், பிஎன்பி இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறேன், இப்போ இது எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கீழே என்ன ஆகும் பாருங்கள், கீழே கார்னரில்
ரைட். ஸோ வந்துருச்சு. ஸோ கீழே நம்மளுக்கு டோட்டல் வித்ராவில் ஒரு பிவிசி மட்டும் வித்ரா இருக்குது அவைலபிள் நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது ரைட். ஸோ இதில் கீழே நீங்கள் ஓரமாக செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பிவிசி மட்டும் உங்களுக்கு 1.84 வந்திருக்கு, ஒரு பிவிசி மட்டும் இருக்குது.